செட்டிநாடு குக் புக்கில் கீரை மண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது அரிசி கலனி வச்சு செய்யறதுனால ரொம்ப வயிற்றுக்கு இதமானதாக இருக்கும். அன்றாட உணவில் கீரை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். விதவிதமான ரெசிபி செய்யும்போது கீரை போர் அடிக்காத ஒரு டிஷ்ஷாகவே இருக்கும். இதில் பொரியல், துவட்டல், மசியல் இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இப்போ நம்ம கலனியை வச்சு கீரை மண்டி செய்ய போகிறோம். இதுக்கு சிறுகீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை எதில் வேணாலும் செய்யலாம். நான் இப்போ சிறுகீரை 2 கட்டை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அரிசி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கலனி எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியாக. சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, தக்காளி 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ரெடியாக வச்சிட்டோன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது சின்ன வெங்காயம் 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். 2 கட்டு கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கீரை செய்யும்போது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அரிசி கலனி ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதனால தான் அந்த காலத்தில் அரிசி கழுவின தண்ணியை வச்சுட்டு மண்டி, வெஜிடபிள் மண்டி செஞ்சாங்க, கீரை மண்டி, அந்த மாதிரி நிறைய மண்டி செய்யலாம். இதில் அகத்துக்கீரையில் கூட அந்த மண்டி செய்யலாம். கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்தலாம், இந்த கீரைக்கு தேவையான உப்பு. கீரையில் எப்பயுமே எந்த கீரை எடுத்தாலும் உங்களுக்கு அதில் உப்பு சத்து இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி கலனி, அந்த அரிசி கழுவிட்டு தெளிய வச்சுட்டேன். தெளிய வச்சுட்டு மேலே உள்ளதெல்லாம் வடித்து எடுத்துட்டு கீழே திக்காக செட்டில் ஆகிருக்கும்ல, அது விட்டுருக்கேன். அதனால தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இந்த கீரையில் திக்காக உள்ளதை விட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா குக் ஆகிடுச்சு, சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2-3 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பூண்டு மட்டும் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கடைஞ்சி விட்டுருங்க, அப்போ நல்லா க்ரீமியாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம அரிசி கலனி கொஞ்சம் திக்காக விட்டுருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரும். மசிச்சு விட்டுட்டு இந்த பூண்டு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசமாக இருக்குது. இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய கீரை சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எந்த கீரை வாங்கினாலும் இந்த ரெசிபி தான் செய்வீங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், செட்டிநாடோட ஆத்தன்டிக் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பக்குவமாக அனுபவத்தில் செஞ்சதுனால உங்களுக்கு அந்த சுவை ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.